हेलो फ्रेंड्स वनकम इनकी नम्बर चुड़ीदार टाप तक अदनिंग चुड़ीदार एपी ईसिया कट पड़ेद अभी वीडियो पाकल वांग कट पड़ो फर्स्ट लाइनिंग कट पड़ला लाइनिंग वो रे मीटर रे कर इप्ली वे तुणिया रेटा मड़चिकल इप्ली रेटा मड़चे अब मड़ मेल मारे तुणिया इप्ली मड़कन इप्ली मड़ी पटकें इत तुणि नानू समें और चक पड़े कीकूट कुरेचरना करेक्टा वटिकन निक्र पक मड़को चुड़ीदार हईट वो 40 इंच लाइनिंग वो 40 एड़कूड़ा लाइनिंग वो रे इंच कमियाको इत व की करे करेचना रे इंच कमियाल करे की रे मड़ तको अभी की और इंच मैनस्पनी लाइनिंग हईट वो 39 इंच और इंच वो मड़ तक लाइनिंग हईट वो 38 इंच मेल इतना चुड़ीदारो अलव इन तयल के अरे इंच चुड़ीदारो अगल एवलो अब चुड़ीदारो अगल वो पत्र पत्रो और इंच प्लस पड़ो अब पन्न इंच चुड़ीदारो अगल वो पन्न कलतो अगल कलतो अगल वो ना एल चुड़ीदार रे इंच वेपे ना चुड़ीदार कुछ बोट नेक मारे कुछ अगल वर्दा कलतो अगल 3 इंच अत शोल्डर शोल्डर रे सैड तक अरे इंच विटे रे तक अरे इंच अत मुन कलत पाकल उयर 6 बॉक्स मादरी पोटिटे इवंग वंदु राउंडुम इल्लाम पावुम इल्लाम लाइट्टा वलैवु वेणुम अप्पडिनु केट्टिरुक्कांग इंद मूलैयिल इरुंदु ओरु काल इंच दान मेले ऐत्ति राउंड वरंजिरुक्केन शोल्डर वंदु 2.5 तक्किरदुक्कु इडम विट्टिरुक्कोम्ल इंद इडत्तिल इरुंदु आर्म होल अलप्पोम आर्म होल 6 इप्पो इंगे इरुंदु और इंच मेल ऐसी अब आम कोल नम्बर साइड सीम तयल वर वेंडिया बाडी उयरम 14 इंच मेल वयल के इटम वूडा की वो की वे 14 इंच मार्क पड़ी बाडियो अगलते एड़कन बाडियो अगलम 8 अोड नम्बर 1 इंच प्लस पड़ो अब 10 इंच बाडी अगल वो मत 10 इंच आम कोल इतना अब जॉन पड़नों अम्म इरे उयर अब वो 19 इंच अगल वो 10 इंच 10 इंचो नम्बर और इंच अंदर प्लस पड़नों मेल नम्बर 1 इंच प्लस पड़नों आना इगल वो और इंच प्लस पड़नों अब नम्बर मड़ी तक ओपन अल्व सर वर इतने वो अगलते नाल और पंगुदा इतना ड्रेसोड अल्व इत वो तक इटम विटर चुड़ीदारो अड़ पत्र पत्रो सैडल मड़ी तक इंच प्लस पड़ोना 11.5 मार्क पड़ो ओपन उयरत अड़ोर अब जॉन बनना स्केल वोल पड़ा स्केल वोटें वो इपे नेर कट पड़ो अब अंदर सैडू चुड़ीदार पटा तों अदक पड़नों इंचलिया अंतर इंच अटा मेल ऐसी कट पड़ी पिंकलो उयर वो 7.5 की शोलडर अलव वेकलत रउंड ने वो मुन्म होल पिन्म होल वो लाइट अरे इंच मेल ऐसी
இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம எடுத்த அளவே வெட்டாம லைட் 1/2 இன்ச் கீழே இறக்கி நம்ம ஷோல்டர கட் பண்ணோம் அப்படினா இந்த கோட்டை கட் பண்ணோம் அப்படினா கழுத்து இப்படி நவுந்து வராம இருக்கும் அப்படியே கட் பண்ணிரலாம் இப்போ ரெண்டு துணியையும் சேர்த்து கட் பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் கழுத்து வந்து தனியா கட் பண்ணிக்கலாம் இந்த சுடிதாருக்கு அளவலாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது தெரியலனா அளவு சுடிதாரை வச்சு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒருத்தருடைய பாடியில் எப்படி அளவு எடுக்கணுங்கிறத சொல்கிறேன் கட் பண்ண உடனே இந்த ஓப்பன் எந்த இடத்துல வரணுங்கிறத இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கணும் இந்த இடம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இடத்த அப்படி சிசரில் கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சுடிதார் தைக்கும் போது இந்த இடத்துல தான் ஓப்பன் வந்து முடியணும் அப்படிங்கிறது தெரியும் அதுபோல் இந்த இடத்துல வேணாலும் ஒரு கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாடி அகலத்துலேயும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் முதல் பின்னாம்பளை வெட்டிக்கலாம் இப்போ இந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும் இந்த இடத்துல தான் ஆம்கள் சைடு சீம் வரணுங்கிறதுக்கு இந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும் இந்த முன்துண்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி பின் கழுத்தோட உயரம் அகலத்தையும் மார்க் பண்ணிக்கணும் அடி துணியில் நம்ம கழுத்து வரைஞ்சிக்கலாம் இப்போ உயரத்தையும் அகலத்தையும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ முன்துண்டை எடுத்துடலாம் இப்படியே பின் கழுத்தை வெட்டிடலாம் கழுத்து கட் பண்ணும்போது பின்துண்டு கழுத்து தனியாக முன்துண்டு கழுத்து தனியாக ஆம்ஹோல் தனியாக கட் பண்ணலாம் இப்போ முன்கழுத்தை மட்டும் கட் பண்ணலாம் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த பின்கழுத்தை இதிலே வரைஞ்சி காமிச்சிருக்கேன் நீங்கள் வரையும் போது பின்கழுத்து வரைய வேண்டாம் முன்கழுத்து மட்டும் வரைஞ்சா போதும் இப்போ இந்த கழுத்தை வெட்டலாம் முன்கழுத்து இப்போ முன்னாம்ஹோல் வெட்டிக்கலாம் கழுத்தோட சென்டர் பகுதியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சிசரில் லைனிங்கை வந்து துணியில் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்து கை கட் பண்ணுவோம் இங்கே வந்து டாப் கட் பண்ணோம் இப்போ இந்த துணி மட்டும்தான் மீதி இருக்குது இப்போ நம்ம இதில் தான் கை கட் பண்ணணும் இப்போ 4 துணி சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் கை உயரம் 4 இன்ச்சு இப்போ நம்ம கீழே 2 தடவை மடித்து தைக்கிறதா இருந்தால் 5 இன்ச்சு எடுத்துக்கணும் ஆனால் நம்ம வந்து கீழே பைப்பிங் தைக்க போகிறோம் அதனால் கை உயரம் 4.5 எடுத்தால் போதும் கை உயரம் 4.5 தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் கையோட அகலம் 7 தையலுக்கு 1.5 இன்ச் கையோட அடி அகலம் 6 தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் இதுதான் கையோட அடி அகலம் அடுத்தது இந்த சைட் சீம் உயரம் எப்படி அளக்கணும் அப்படின்னா சி கை வந்து நீட்டமான கையாக இருந்தது அப்படின்னா 3 இன்ச்சு வைக்கலாம் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கையே மேலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச் போயிடுச்சு மேலேருந்து 2.5 இன்ச் வச்சுக்கலாம் கையோட அகலம் இது சைட் சீமோட உயரம் தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம் இங்கேருந்து இங்கே அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு அந்த சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி இந்த 3 புள்ளியையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கை வந்துடும் அடுத்தது இதிலேயே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த கோடு முன்னாம்கோல் வரட்டும் ஒரு 1/2 இன்ச் இப்படி கீழே இறக்கி வெட்டிக்கலாம் இதுதான் பொதுவாக கை வரைகிறது இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல லைட்டாக மேலே தூக்கின மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி வரணும் கை அப்படின்னு அதனால் கீழேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலேருந்து லைட்டாக இப்படி ஒரு வளைய வரைஞ்சிக்கலாம் இப்படியே கையை கட் பண்ணிக்கலாம் சைட் சீமை வெட்டி பின்னாம்கோளை வெட்டலாம் முன்னாம்கோள் அடுத்தது எடுத்து வெட்டிக்கலாம் இந்த சென்டரை கையோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க அப்படி சிசரில் அடுத்தது இந்த கீழே 1 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம்ல அதையும் இப்படி வெட்டி விட்டுக்கணும் அப்படியே கையை விரித்து போட்டு முன்னாம்கோளை வெட்டிக்கலாம் 2 துணியை மட்டும் எடுத்து வெட்டணும்
வெட்டிட்டு சென்டர் பகுதியில் இது முன்னாம் கோல்ங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லைனிங் எல்லாமே வெட்டிட்டோம். அடுத்தது மே துணியில் கட் பண்ணலாம். இதில் கீழே டிசைன் இருக்குது, இந்த மாதிரி மணி வச்சு தைச்சிருக்கிறதுனால நம்ம கீழே தைக்கிறதுக்கு இடவிட தேவையில்லை. அப்படியே துணியை லைனிங் மடித்து போட்ட மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. பின்துண்டு கீழே இருக்கணும், முன் துண்டு மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படின்னா டிசைன் இல்லை அப்படின்னா ரெண்டு துணியும் செம்மாக போட்டுக்கலாம். இதில் டிசைன் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து ஒரு 2 இன்ச் விட்டுக்கோங்க, கூட இருந்தால் கூட அப்படி நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். மடித்து போட்டுட்டு அப்படியே லைனிங் எடுத்து வச்சு முன் துண்டு அல்லது பின் துண்டு எடுத்து வச்சு வெட்டலாம். இல்லை அப்படின்னா ரெண்டையுமே ஒன்றா வச்சு வெட்டிட்டோம் அப்படின்னா கழுத்து ஆம் கொள்ளலாம், தப்பு இல்லாமல் வெட்டலாம். இந்த கீழே வந்து இது வந்து மடித்து தைக்கிறதுக்கு, இங்கே வந்து மடித்து தைக்க தேவையில்லை. அதனால் ஒரு கீழே இருந்து ஒரு 3 இன்ச் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ரா இடம் இருந்தால் கூட நம்ம லைனிங் வைக்கும் போது கரெக்டாக பார்த்து வச்சுக்கலாம். இதை மட்டும் கம்மியாக விட்டுறாதீங்க, அப்புறம் சுடிதார் பத்தாமல் போயிடும். கட் பண்ணும்போது இந்த அளவே கட் பண்ணக்கூடாது, இதை விட ஒரு 1/2 இன்ச் விட்டு முன்னாடி தான் கட் பண்ணணும். இதை பின் பண்ணி தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான அளவு வெட்டிக்கலாம். அடுத்து கை கட் பண்ணலாம். இந்த மடிப்பும் மடிப்பும் ஒன்றா வரணும், இதுலேயும் மடிப்பு இருக்கணும், இங்கேயும் மடிப்பு இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க, இப்படி கையை போட்டு இதில் கையில் வந்து எல்லா பக்கமே சுற்றி 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். கழுத்துக்கும் கைக்கும் பைப்பிங் தைக்கணும். இந்த பேண்ட்டு கட் பண்ண கிளாத் இது, இதில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். எந்த துணி பெருசாக இருக்குதோ அந்த துணியை பார்த்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். சுடிதார் எல்லாமே கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இந்த சுடிதார் எப்படி தைக்கணும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கட் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சித்ரா டெய்லரிங் அண்ட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.